ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இது ஒரு சிம்பிள் லுக் அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள் லுக். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? யூஸ்வலாக நான் என்னோடய ப்ரோஸை ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என் ப்ரோஸை ரீஃபில் பண்ணுறேன். நீங்கள் வந்து பெருசாக எதுவும் பண்ண வேணால், உங்கள் நேச்சுரல் ப்ரோ ஷேப்பை ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணால் போதும். அண்ட் ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். எண்ட்ஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ப்ராடக்ட்டை, ஏன்னா ஒரு கிரேடியன்ட் லுக்கிங் ப்ரோ தான் வந்து நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறது. ஸோ எண்டில் நிறைய ப்ராடக்ட் போடுங்க. அப்படி முன்னாடி வர வர கம்மியாக்கிட்டே இருங்க. உங்கள் ஸ்ட்ரோக்ஸை லைட் ஆக்குங்க. உங்களுக்கு வந்து ப்ரோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப, ஐப்ரோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஸ்பூலி எடுத்துகிட்டு நம்ம வரைஞ்ச லைன்ஸை சாஃபன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் ஏன் பண்ணணும்னா, அப்போ தான் உங்கள் ப்ரோஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், வரைஞ்ச மாதிரி தெரியாது. ஆல்சோ என் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், நீங்கள் முடிக்கலன்னா தயவு செஞ்சு உங்கள் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்டெப்லாம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் கன்சீலருக்கு டேரெக்டாக போகிறேன். யூஸ்வலாக நான் எந்தெந்த இடத்துல ஹைலைட் பண்ணுவனோ அந்த இடத்தெல்லாம் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய ப்ரோ ஏரியாவை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் ஒரு க்ளீன் லுக்கிங் ப்ரோ கிடைக்கும். கொஞ்சம் ஓவர் போர்டாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் இவ்வளோ கன்சீலர் கண்டிப்பாக தேவை. ஆல்சோ எனக்கு கொஞ்சம் பிளெமிஷஸ் அண்ட் ஆக்னி மார்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு இந்த கன்சீலரையும் யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்கிறதுலே க்ளீனஸ்ட் ப்ரஷ் இது தான், ஏன்னா மற்ற ப்ரஷ்னா அழுக்காக இருக்குது, அதனால் இதை எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட என்ன ப்ரஷ் இருக்கோ அதை வச்சு பிளெண்ட் பண்ணலாம், இல்லை சிங்கர் வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஈஸ்க்கு. ஆல்சோ நீங்கள் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க உங்கள் பியூட்டி பிளெண்டரை, ஏன்னா பியூட்டி பிளெண்டர் யூஸ்வலி ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை, என்ன தான் பியூட்டி பிளெண்டரை வெட் பண்ணாலும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை அது சோக் தான் பண்ண போகுது. ஸோ நீங்கள் போட்டிருக்க ப்ராடக்ட்லாம் உங்கள் பியூட்டி பிளெண்டர்லேயே போயிடும். ஸோ ஒரு உங்கள் ஃபிங்கர் வச்சோ இல்லை ஒரு ப்ரஷ்ஷு வச்சோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ராடக்ட்டை எந்தெந்த இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லி பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஈவன் டோன் லுக் கிடைக்கும் உங்களுக்கு. இந்தியே ப்ரெஷ் வச்சு நான் என்னோடய ப்ரோஸையும் அப்படியே லைட்டாக வந்து காவ் பண்ணிக்கிறேன். காவ் கூட இதை சொல்ல முடியாது, ஷேப் பண்ணிக்கிறேன். அன்லைக் ஃபவுண்டேஷன், கன்சீலரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும் அண்ட் அது கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிடும், அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். ஸோ நான் என்னோடய பிளெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வெட் பியூட்டி பிளெண்டர் எடுத்து இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டேம்பான பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் எனக்கு ஓவரான ப்ராடக்ட்ஸ் என் ஃபேஸில் வேணாம்னு தோணுச்சு. ஒரு ஃபுல் கிளாம் லுக்கில் நார்மலாக நான் கிளாம் லுக் பண்ணுறேன்னா நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பியூட்டி பிளெண்டர், ஐ மீன் லெஸ் வெட் பியூட்டி பிளெண்டர், நல்லா புரிஞ்சுப்பேன் பியூட்டி பிளெண்டர், ஓகேவா? அந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே வெட் பியூட்டி பிளெண்டர் அண்ட் காம்பேக்ட் யூஸ் பண்ணி என்னோடய அண்டர் ஐ ஏரியாவை நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் ஆயிலி ஸ்கின்க்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேஸை செட் பண்ணியே ஆகணும். இப்போ என் பேஸ் வந்து ஓகேன்னு எனக்கு பட்டுச்சு, அதனால் நான் வந்து ஐ மேக்கப்புக்கு போக போகிறேன். இன்றைக்கி நான் வந்து எல்ஃப் காஸ்மெட்டிக் இந்த பேலட், குட்டி மினி ட்ரஃபிள் சைஸ் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆஃபரில் தான் நான் வாங்கினேன் நினைக்கிறேன். ஸோ இந்த பேலட்டில் இருக்கிற ஒரு மாவிஷ், அது மாவிஷ் ப்ரௌனாக என்ன ப்ரௌனுன்னு தெரியல, ஆனால் என் கண்ணில் போடும் போது ஒரு மாதிரி ப்ரௌனாக இருந்தது. ஸோ அந்த ப்ரௌன் தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. என்னோடய ஐலிட் ஏரியா டோட்டலாக வந்து அதை வச்சு கவர் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட்டு ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணி டெப்த் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப்பை ஏன் பண்ணுறேன்னா, என் ஐஸ் கொஞ்சம் கீழே ட்ராக் ஆகும், ஸோ கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ண மாதிரி நான் இந்த ப்ரௌன் ஷேடை ஆட் பண்ணிப்பேன். அண்ட் அதையே வந்து கொஞ்சம் ஃபுட், என்னோடய ஃபுட்டு வந்து ரொம்ப கீழே வரும், ஸோ அந்த ஃபுட் ஏரியா வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு என் அண்டர் ஐஸ்க்கு யூஸ் பண்ண சேம் காம்பேக்டை நான் கொஞ்சம் இன்னர் போர்ஷன் ஆஃப் த ஐஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் பிரைட்டன் பண்ணும் ஐயர். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ப்ரௌன் ஷேடை எடுத்து ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் டு மை லோவர் லாஸ்ட் லைன் அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிட்டுருக்கேன்.
என்னோட ஐலைனர் எப்படி வரையணுமோ அதை நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃபிளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு லைன் தான் வரைகிறேன். இந்த லைன் தான் என்னோட பேஸாக இருக்க போகுது. ஆல்தோ இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பாக தெரிஞ்சாலும் அவசர அவசரமாக எங்கேயாவது கிளம்புறேன்னா என் ஐலைனர் மெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேலட்டில் வந்து இருக்கிற ஷிம்மர் ஷேடு வந்து எனக்கு பிடிக்கல, அதனால் வேறு பேலட்டில் ஒரு கோல்டு ஷிம்மர் ஷேடு இருக்குது. அந்த ஷிம்மர் ஷேடை என்னோட ஐலைட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிகிட்டே வரேன். என்னோடய ஐலைனரை ஆல்ரெடி வரைஞ்ச லைனில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு வரேன். என்னோடய அப்பர் லாஷ் லைனுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் வரைவேன். உங்களுக்கு லைனரே தெரியாது அப்படின்ற மாதிரி, கண்ணை மூடினா உங்களுக்கு ஐலைனர் தெரியாது, கண்ணை திறந்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ்மெண்ட்டில் நான் வச்சுட்டு வருவேன். அண்ட் இன்னர் கார்னரையும் நான் கொஞ்சம் வரைஞ்சிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் விட்டுடலாம், பட் வரையிறதுலாம் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐலிட்க்கு யூஸ் பண்ண சேம் ஷிம்மர் ஷேடை எடுத்து என்னோட அந்த இன்னர் கார்னர் வரைஞ்சல்ல அந்த இன்னர் கார்னருக்கு கீழே ப்ளேஸ் பண்ணுறேன். இதை இன்னர் கார்னரையும் ஹைலைட் பண்ணுவோம், அதே நேரத்தில் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுவோம் ஐஸை. நெக்ஸ்ட் அந்த ட்ரஃபிள் பேலட்டில் இருக்க அந்த பிளாக் ஷேட் வச்சு திருப்பி ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து காஜல் வைக்கிறது பிடிக்காது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காஜல் வைக்கணும்னா நீங்கள் காஜல் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபால்சீஸ் யூஸ் பண்ணல, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறதுக்காக மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஒரு 2 coats யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கோட் வேணுமோ அந்தளவுக்கு மஸ்காரா யூஸ் பண்ணிக்கோங்க. மஸ்காராவுக்கு நான் பெருசாக வந்து வேறு எதுவும் பண்ணல. எனக்கு இந்த எல்ஃப் மஸ்காரா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த எல்ஃப் மஸ்காராவை தான் வந்து 2-3 months திருப்பி திருப்பி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருக்கேன். ஸோ அந்த மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்சோ உங்களுக்கு மஸ்காரா எப்படி கரெக்டாக அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு எனக்கு ஒரு வீடியோ இல்லை ஹேக் ஏதாவது சொல்லுங்கப்பா. இப்போ அப்ளை பண்ணாலும் என் ஐலைட்ஸில் இந்த மஸ்காரா போய் பட்டுடுது, எப்படியோ பட்டுடுது. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. என் ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் திருப்பி வந்து பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மஸ்காரா எடுக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. என் ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரிஞ்சுது, அதனால இந்த நிக்ஸ் பேலட்டில் இருக்கிற ஒரு ப்ரான்சர் ஷேடை எடுத்து நான் என் ஃபேஸ் கான்டூரை லைட்டாக பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சேம் பியூட்டி பிளண்டர் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த வெட் பியூட்டி பிளண்டர், அது இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அந்த வெட் பியூட்டி பிளண்டரையே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப காலமாக ஐஷேடோ தான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன், ஏன்னா என் ஸ்கின் கலருக்கு எந்த ப்ளஷ் போட்டாலும் ரொம்ப லைட்டாக இருக்குது. அதனால் நானே வந்து என் ஓன் ப்ளஷ்ஷை தான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த பேலட்டை எடுத்து ஒரு 3 colors சேர்த்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். ஆல்சோ ஐஷேடோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆகிடுச்சு, அதனால் அதை கொஞ்சம் காம்பேக்ட் வச்சு நான் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் வச்சும் கரெக்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நான் இன்றைக்கி காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி நான் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிவிட்டேன். ஃபவுண்டேஷன் போட்டேன்னா கொஞ்சம் பவுடர் மேலே லிக்விட் போடுற மாதிரி இருக்கும், அதனால் காம்பேக்ட் வச்சு நான் கரெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என் ஃபேஸு பேஸு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ லிப்ஸுக்கு தான் போகிறேன். லிப்ஸுக்கு ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணுற டூயின் மேக்கப் டுட்டோரியல்லேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மேக்கப்பில் வந்து லிப்ஸ்டிக்கே வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு லிப் லைனரை அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடில் அப்ளை பண்ணிட்டு வரேன். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் உங்கள் லிப்ஸு கண்டிப்பாக பார்க்க பெருசாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு பிக்சர் போட்டுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி அவுட்லைன் பண்ணிக்கணும். பண்ண பிறகு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து மாஸ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன், இந்த ஷேட் செஸ்னட் கரேஜ். இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஏன்னு எனக்கு தெரில, பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லிப்ஸ்டிக்கை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அண்ட் லிப்ஸ்டிக் போட்ட பிறகு நம்ம வெட் பியூட்டி பிளண்டர் இருந்தது பார்த்தீங்களா, அதை வச்சு நான் என் லிப்ஸ்டிக்கை எடுக்க போகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், எனக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி லுக் தான் நான் போகிறேன். ஸோ அதை எடுத்த பிறகு நான் ஃபஸ்ட்டு இந்த மேக்கப் ஆரம்பிக்கும் போது யூஸ் பண்ண பாருங்கள் என் கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு என் லிப்ஸ்டிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி லைட் பண்ண போகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது, அவ்வளோதாங்க இந்த மேக்கப் லுக். போட்டதெல்லாம் அடிச்சுட்டு இருந்தேன், அதுதான் இந்த மேக்கப் லுக்.
உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல் கைஸ். அண்டில் நெக்ஸ்ட் டைம்.